திருகோணமலை மாவட்டம் தம்பலாகாமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாலம் போட்டாறு பத்தினிபுர கிராமத்தில் நேற்று அதிகாலை நுழைந்த காட்டு யானையால் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வேலியை உடைத்து ஊருக்குள் புகுந்த காட்டு யானையால் தங்களது பயிர் நிலங்களான வாழை, தென்னை, கத்தரி, வண்டி, மரவள்ளி போன்ற பல பயிரினங்களை துவம்சம் செய்துள்ளதாகவும், இரவு நேரங்களில் நிம்மதியாக தூங்க முடியாது, சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு அச்சத்துடனே வாழ வேண்டியுள்ளது, பாதுகாப்பான யானை வேலி உரிய பகுதிகளில் இன்மை உள்ளிட்ட பல காரணங்களினால் யானை தொல்லை அதிகரித்துள்ளதாகவும், காட்டு யானை தொல்லை தொடர்பில் உரியவர்களுக்கு பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமை குறித்து கவலை அடைவதாகவும், தங்களது உயிருக்கு உத்தரவாதம் இன்றி வாழ்வதாகவும் தெரிவிக்கின்றனர். காட்டு யானை தொல்லையில் இருந்து தங்களுக்கான நிரந்தர தீர்வு மக்கள் பெரும் எதிர்பார்ப்பு உரிய அரசு அதிகாரிகள் வீட்டுக்கு மறைவில் காட்டு யானை இருந்து நான் வரும்போது என்னையும் திரத்தி என் பயிர் பட்டைகளையும் அழிச்சி விட்டுச்சு. இதை இதோட பல தடவை இது போல பல தடவையும் நாங்கள் உரிய அரசாங்கத்துக்கிட்டையும் சொல்லி எல்லா உரிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அதுக்குரிய பெரியோர்கள்ட்டையும் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறாங்களே. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளைகளும் குடும்பத்தோடு இருக்கிற நாங்கள் எங்களுக்கு நல்லா நீங்களே வந்து எப்படி சொன்னாலும் பார்க்குறீங்களே. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு சரி இன்று படும். ஆனால் இருந்தாலும் கூட நீங்கள் இனி ஏசி ரூமுக்குள்ளவும் பெரிய பெரிய மாடியிலே இருக்கிறார்கள். நாங்கள் இந்த காட்டு வாழி இருக்கணும் எங்களுக்கு இந்த யானை வேலி ஒன்று அமைச்சிற மாதிரி இதை செஞ்சு தாங்க உங்கள்கிட்ட. இதை போல் பல தடவை நாங்கள் கேட்டோம். இதுவரைக்கும் நீங்கள் எந்த இதுவும் எடுக்கலை. இதுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு ஏதாவது உண்டு நீங்கள் செய்யணும் என்று நாங்கள் நினச்சிடுவோம். இல்லை நாங்கள் இதை விட்டு போகணுமா இருக்கணுமான்றதை நாங்கள் சின்ன பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒருக்கா இரவு என்னை யானை திரத்தி நானும் விழுந்து அப்படித்தான் இருச்சு. ஏன்னு சொன்னால் எங்களை வீட்டு அருவுக்கு வந்துட்டு இனி வீட்டுக்குள்ளே வர சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு. நீங்கள் அதை வராமல் தடுக்கன்னு சொன்னால் உங்களால் தான் இயலும், நாங்கள் எதுவுமே செய்யலாம். நன்றி, வணக்கம். முந்த நாள் வந்தது, நேற்று வந்தது, இன்றைக்கும் வந்தது, இன்றைக்கு ரெண்டு யானை வந்தது. என்ன நாலு மணிக்கு ஓ நாலு மணிக்கு வந்து அஞ்சு மணி நாலரை மணியாக போயிட்டு வந்துடும் போக்குள்ள. இதால் வந்து இப்படியே வந்து இதால் அந்த வழியாகவே அப்படியே போயிட்டு நிம்மதியாக தூங்கலாது. ஒவ்வொரு நாளும் யானை வருது, டோச்சும் இல்லை அடிக்கிறதுக்கு பயம். வெளியால் வெளிக்கிளம்பியும் வெளியால் வரவும் பயமாக இருக்குது. அப்போயும் வெளியால் வந்து பார்த்தேன், நாங்கள் வெளியால் வந்து பார்க்கோம். யானை ரெண்டு பிடி இதால் போகுது, ரெண்டு யானையும் பிள்ளை சின்ன பிள்ளைகளையும் பற்றிட்டு பயமாக இருக்குது இருக்கிறதுக்கு. சின்ன பிள்ளைகளோட இங்கே இருக்கிறோம். இரவு பகல இரவையில் மட்டும் விடியப்புறம் இரவு ரெண்டு மணிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் விடியப்புறம் அஞ்சு ஆறு நாலு மணிக்கெல்லாம் யானை பகல் போகுது. மற்ற பயிர்கள் தென்னம்பிள்ளை வாழை மரவழி எல்லாம் உலக்கி மிரிச்சு வச்சிருக்கு, வேலிகள்லாம் உடைச்சிருக்கு. இப்படியான பயிர்கள்லாம் சேதப்படுத்துது. மற்றவங்களுக்கு கரண்ட் வேலி இருந்துச்சுன்னா பயிர்கள் செய்யலாம், இது யானையும் வராத அளவுக்கு நடை செய்யலாம். இதனால் எங்களுக்கு சரியான சிரமமாக கிடக்கு. இந்த குழந்தை பிள்ளைகளையும் வச்சுட்டு இரவையில் இருக்கிறது பயம் வேண்டாம்.